ஹாய், நான் உங்கள் கவிதா ரம்ஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன் டேட் பேப்பர் 2 பார்க்க போகிறோம், உளவியல் பார்க்க போகிறோம், சைக்காலஜியில் யூனிட் 7. ஆல்ரெடி யூனிட் 6 வேறு அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. யூனிட் 7, ஊக்கமும் குழு பரிமாணமும். ஊக்கமும் குழு பரிமாணமும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஊக்கிகளின் வகைகள் 4 வகைப்படும். ஊக்கிகளின் வகைகள் 4 வகைப்படும். இரண்டாவது கொஸ்டின், ஊக்கிகளின் 4 வகைகள் அது என்னென்ன வகைன்னு பார்த்தோம்னா, உடல் தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகள், மனத்தை சார்ந்த தேவைகளில் இருந்து எழும் ஊக்கிகள், சமூக தேவைகளால் எழும் ஊக்கிகள், தின உணர்வு தேவைகளால் எழும் ஊக்கிகள் அப்படின்னு சொல்லி 4 வகை பிரிச்சிருக்காங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின், டேஸின் இயல்புக்க கொள்கை, மக்டுகளின் இயல்புக்க கொள்கை, மக்டுக்களின் இயல்புக்க கொள்கை. நாலாவது கொஸ்டின், டேஸின் உந்தக்குறைப்பு கோட்பாடு, ஹல்லின், ஹல்லின் உந்தக்குறைப்பு கோட்பாடு. ஐந்தாவது கொஸ்டின், டேஸின் தேவைகள் படிநிலை கோட்பாடு, மாஸ்லோவின் தேவைகள் படிநிலை கோட்பாடு. அடுத்து ஆறாவது கொஸ்டின், மாஸ்லோவின் தேவைகள் படிநிலை கோட்பாட்டின் டேஸ் படிநிலைகள் உள்ளன. 7 படிநிலைகள் இருக்குது, அந்த 7 படிநிலைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள். ஃபஸ்ட்டு வந்து என்னது, உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், அன்பு ஏற்பு ஆகியன சார்ந்த தேவைகள். நாலாவது தன்மதிப்பு தேவைகள். ஐந்தாவது, ஆற்றல்கள் வெளிப்பட்டு முழுமையடைவதற்கான தேவைகள். அடுத்து ஆறாவது தேவை என்னென்னு பார்த்தோம்னா, அறிதல் புரிந்து கொள்ளுதல் சார்ந்த தேவைகள். ஏழாவது வந்து அழகியல் சார்ந்த தேவைகள். இது 7 மாஸ்லோவோட படிநிலை தேவைகள் கோட்பாடு. இது வந்து மாற்றி கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஐந்தாவது படிநிலை கோட்பாடு என்ன, படிநிலை அந்த கோட்பாடு என்ன, பிறகு மூணாவது படிநிலை கோட்பாடு என்ன, இந்த மாதிரி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஏழாவது கொஸ்டின், பொருத்தப்பாட்டின்மைக்கு காரணமாக அமையும் ஊக்கி எது, டேஸ் மனம் சார்ந்த ஊக்கிகள். எட்டாவது கொஸ்டின், அடைவு ஊக்கி பற்றி ஆய்வு செய்த அறிஞர் அட்கின்சன். ஒன்பதாவது கொஸ்டின், ஓரளவு தெரிந்த செயலை செய்யும் போது அச்செயலில் உயர் சாதனை பெற விரும்புகிற நிலை அவாவு நிலை. ஓரளவு தெரிந்த செயலை செய்யும் போது அச்செயலில் உயர் சாதனை பெற விரும்புகின்ற நிலை அவாவு நிலை. பத்தாவது கொஸ்டின், எல்லா கற்றல்களிலும் ஏதேனும் ஒரு வகை ஊக்கி இருத்தல் அவசியம் என்று கூறியவர் கெல்லி. அடுத்து பதினோராவது கொஸ்டின், மனம்சார் தேவை ஊக்கி விடுதலை உணர்ச்சி. பன்னிரெண்டாவது கொஸ்டின், உடல் தேவையுடன் இணைந்த ஊக்கி பசி. பதிமூணாவது கொஸ்டின், சமூக தேவைகளால் எழும் ஊக்கி பிறரால் ஏற்கப்படும் நிலை. அடுத்து பதினாலாவது கொஸ்டின், இலக்குகள் மதிப்புகள் கவர்ச்சிகள் எனும் பொருட்களுடன் தொடர்புடைய ஊக்கி தன்னுணர்வு ஊக்கி. பதினைந்தாவது கொஸ்டின், அடைவு ஊக்கியை அளவிடும் பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை பயன்படுத்தியவர் மெக்லிலேண்ட். பதினாறாவது கொஸ்டின், அடைவுக்கம் மிக்கவரிடம் காணப்படுவது உயர் அவாவு நிலை. அடுத்து பதினேழாவது கொஸ்டின், அடைவு ஊக்கிக்கு ஆதாரமாக அமைவது தன்மதிப்பு. பதினெட்டாவது கொஸ்டின், அச்சீவிங் சொசைட்டி எனும் நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலேண்ட். பத்தொன்பதாவது கொஸ்டின், அடைவுக்கத்தை அளந்திடும் சோதனை, வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் சோதனை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. அடைவுக்கத்தை அளந்திடும் சோதனைன்னு பார்த்தோம்னா 2 வகை சோதனை வருது. இது ஒரு வகை. வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் சோதனை SCT, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, இது 2 வகை வருது. அடுத்து 20வது கொஸ்டின், போட்டி மனப்பான்மை பரவி கிடக்கும் சமுதாய பாதிப்பு நின்று அடைவுக்கு எழுகிறது என்று கூறுபவர் அட்கின்சன். போட்டி மனப்பான்மை பரவி கிடக்கும் சமுதாய பாதிப்பின்றி அடைவுக்கு எழுகிறது என்று கூறியவர் அட்கின்சன். 21வது கொஸ்டின், ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார் பெற்றோர். அடுத்து 22வது கொஸ்டின், தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ.
23வது क्वेश्चन சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலாண்ட் சாதனை ஊக்கி கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலாண்ட் 24வது क्वेश्चन பயிற்சியின் விதி இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது பரிசு பயிற்சியின் விதி இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது பரிசு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க